போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காய சீனி சம்பல். நான் இதுக்கு 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை வெங்காயம் வேணுமோ அத்தனை எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. நம்ம போட போகிற வெங்காயம் எல்லாமே இந்த எண்ணெயிலே தான் வதங்க போகுது. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா சுருண்டு வரணும். பாருங்க நல்லா செவந்து வருது. இது மாதிரியே நல்லா அடிக்கடி வதக்கி விட்டுட்டு நல்லா வேக வைங்க. இது நம்ம சட்னி, தோசைக்கு சட்னி தயாரிக்கிற நேரத்தில் இதை தயாரிச்சிடலாம். தோசை, சப்பாத்தி, ஆப்பம் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். எலுமிச்சை சாதம், புளி சாதம் இந்த மாதிரி கட்டு சாதத்துக்கு கூட நீங்கள் சைடிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சாதத்தோட கலந்தும் சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இது. பாருங்க 4 பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணி இது பண்ணோம். அதுவே இவ்வளோ நல்லா சுருங்கி வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம சீனியை தூவி கிளறிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு நிறையா வேணும்னா நீங்கள் நிறையா கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க சீனி போட்டோடனே கலர் சேஞ்ச் ஆகுறது தெரியுதா? இப்போ நம்ம சீனி போட்டு நல்லா வதக்கிட்டோம். பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. வாசனையும் கமகமனு வருது. நம்மளோட சீனி சம்பல் தயாராகிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். நம்மளோட சீனி சம்பல் சூப்பராக தயாராகிடுச்சு. பாருங்க இதை நீங்கள் சப்பாத்திக்கு நடுவில் வச்சு சுருட்டி எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் சாதத்தோட கலந்து கூட எடுத்துகிட்டு போகலாம். மதியானம் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது வீணாக போகாது. 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், வீணாக போகாது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.